ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம தமிழ் டிராகர்ஸ் அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஆல்ரெடி நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். அந்த ரெண்டு வீடியோவை பார்த்தா தான் மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படின்றது கிளியரா புரியும். இது வரைக்கும் அதை பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், கண்டிப்பா பாருங்க. பார்த்தவங்க மேற்கொண்டு என்ன நடக்குதுன்றத கண்டினியூ பண்ணுங்க. அந்த பையன் சொல்றது மூலியமா ஹீரோவும் வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவரோட ஜீப்பை கொஞ்சம் தள்ளியே நிறுத்திடுறாரு. இப்ப கூட அவங்களோட வேன் அதே இடத்துல தான் இருக்கு, கண்டிப்பா அவங்களும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பொறுமையா அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காரு. இப்ப நெல்சனும் இவரும் சேர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. அவங்கள பார்த்தோன்னா தயவா என்ன பண்ணுவாருன்னா யார் மூலியமா தகவல் லீக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிப்பாரு. அப்பதான் இந்த பையன் கால் பண்ணிருக்கிறது தெரிய வருது. எதுக்காக கால் பண்ண, கால் எல்லாம் பண்ண கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தெரியாம பண்ணிட்டேன், ஃபைல் அனுப்ப லேட் ஆச்சு, அதுக்காக தான் இப்படி பண்ணன்னு சொல்றான். இவரும் கண்ணை வச்சு ஷூட் பண்ண வர்றாரு. ஹ
அது ஃபாரஸ்ட் ஆபீசர்லாம் யூஸ் பண்ற வேன் மாதிரி தான் இருக்கு. அதுல எல்லாரையும் ஏத்தி வச்சு அங்க இருந்து கொண்டு போறாரு. எதுக்காக இந்த பெரியவர் அடிச்சு போட்டு வச்சிருப்பாங்கன்னா, அவங்க பேசின சில விஷயங்களை இவர் கேட்டிருப்பாரு, அதுக்காக தான் அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்காங்க. இந்த இடத்துல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி டீமை தேட சொல்றாரு. இங்க இருக்க சிஸ்டத்துல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. ஈரனும் எதுவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஈர கிட்ட சொல்றாங்க. ஈரவும் குப்பை தொட்டியில ஏதாவது இருக்குதா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுல கருடா படத்துல ஒர்க் பண்ண நிறைய ஆர்டிஸ்டோட பேர் இருக்கு. அதுல சில ஆர்டிஸ்ட மட்டும் இவங்க மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்காக இவங்களெல்லாம் மட்டும் மார்க் பண்ணி வச்சிருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. அந்த பையனை தயா கொல்ற மாதிரி வந்தாரு பாத்தீங்களா, ஆனா கொலை செஞ்சிருக்க மாட்டாரு. சூசையா என்ன சொல்றாருன்னா, சிஸ்டம் நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரே காரணத்துக்காக உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கோம், இதுக்கப்புறம் இப்படி பண்ணதுன்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தோட ப்ரொடியூசரை நமக்கு காட்டுறாங்க. அவரும் சிவாவை கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு பென்ட்ரைவ் தராரு. ப்ரொடியூசர் படத்தை பார்த்தே ஆகணும்னு சாவடிச்சுட்டு இருக்காரு. என்கிட்ட மட்டும் தான் காப்பி இருக்கு, போட்டு காட்டினதுக்கு அப்புறம் கூட இருந்து வாங்கிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த சிவாவும் தயங்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போ அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசரும் அனுப்பி வைக்கிறாரு. இவரும் தயங்கிக்கிட்டே அவரோட கார் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்பதான் இனி இந்த விஷயத்தை கவனிக்கிறாரு. என்னால இவர் ஒரு மாதிரி பதட்டமா போறாருன்னு யோசிக்கிறாரு. உடனே ஹீரோக்கு கால் பண்றாரு. இவர் ரொம்ப பதட்டமா போயிட்டு இருக்காரு, எனக்கு என்னன்னு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்றாரு. ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. கிடைக்கிற பொருள் எல்லாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க கிடைச்ச சில சிஸ்டத்தை எல்லாம் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு சூசியை காட்டுறாங்க. அவர் அந்த செக் போஸ்ட்ல இருக்கவர்கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா செக் போஸ்ட்ல இருக்காரு பாத்தீங்களா, அந்த போலீஸ் இவங்க யாருன்றது நல்லா தெரிஞ்சுதான் சப்போர்ட் பண்றாரு. அதே மாதிரி இவங்களுக்கு நக்சலைட் கூடியும் தொடர்பு இருக்கும். இவங்க வேன்ல வந்துட்டு இருக்கும் போது கரெக்டா சிவா கால் பண்றாரு. இப்ப அந்த படத்தோட காப்பி என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பேமெண்ட் பத்தி கவலைப்படாதீங்க, 8 லட்சம் தானே உங்களுக்கு தேவை, தந்துடுறோம். அந்த காப்பி மட்டும் இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற அவரும் சொல்லிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே இப்ப ரோட்டு வழியா வரமாட்டாங்க, காட்டு பகுதி வழியா தான் வராங்க. இங்க இருக்க நக்சலைட் கூட தொடர்புல தான் இருப்பாங்க. இப்ப இவர என்ன சொல்றாருனா, எனக்கு வேற வேலை இருக்கு சூசை, நீ இந்த வேலையை முடிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சூசையும் சொல்றாரு. இப்ப சூசையும் அங்க இருக்க நக்சலைட் வந்து பாக்குறாரு. இந்த இடத்துல ஒருத்தன் கொடை வச்சு நின்றுட்டு இருப்பான், அவனை கண்ணை கட்டி கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணி ஆதித்யாவோட அப்பாவை நமக்கு காட்டுறாங்க. என்னைய ஆர்டிஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு சொன்னவன் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி இவரும் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கறாரு. அவரும் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. கொடை வச்சு நில்லுங்க, அதுதான் எங்களுக்கான அடையாளம் அப்படின்னு சிவா கிட்ட சொல்லிருப்பாங்க. அவரும் அதே மாதிரி நின்றுட்டு இருக்காரு. இப்ப நக்சலைட்டும் என்ன பண்றாங்கன்னா, கார்ல அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தூரத்துல இருந்தே இந்த நபர் தானா அப்படின்றத பாத்துட்டு இருக்காங்க. சூசை கிட்ட இன்னொரு வாட்டி கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி கேட்டுக்கிறாங்க. சரி தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு பக்கத்துல வராங்க. நாங்க கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி அவரோட முகத்துல துணியை போட்டுறாங்க. இவரும் அமைதியா வராது. இவங்களும் அந்த காட்டு பகுதிக்கு கூட்டு வந்துடுறாங்க. சீக்கிரமா அந்த ஆர்டிஸ்க எடுத்து தாங்க அப்படின்னு சூசை சொல்றாரு. இவர என்ன பண்றாருன்னா, அவரோட டிஃபன் பாக்ஸ்ல இருந்து ஆர்டிஸ்க எடுத்து தந்துடுறாரு. அந்த ஆர்டிஸ்க போடும் போது அந்த பாஸ்வேர்டு கேக்குது. சீக்கிரமா பாஸ்வேர்டை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவரும் இப்ப பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது தான் அவரே வேற ஆளுன்னு தெரிய வருது. இங்க இருக்கிறது சிவா கிடையாது, நெல்சனா தான் இருக்கும். சிவா காசுக்கெல்லாம் ஆசைப்பட்டிருக்க மாட்டாரு, எப்படியாவது இவங்களை மாட்ட வைக்கணும் அப்படின்னு தான் கணக்கு பண்ணிருப்பாரு. ஹீரோ கிட்ட தகவல் சொன்னோன்னா ஹீரோ இந்த பிளான் எல்லாம் போட்டிருப்பாரு. இப்ப ஹீரோவும் ஆட்களோட அந்த இடத்துக்கு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க நக்சலைட்டும் பாதி பேர் ஓடுறாங்க, பாதி பேர் பதிலுக்கு அட்டாக் பண்றாங்க. ஹீரோ எல்லாரையும் மீறி சூசையை நெருங்குறாரு. சூசையும் இவரை தள்ளி விட்டு தப்பிக்க பாக்குறாரு. ஆனா ஹீரோ நல்லா அவரை லாக் பண்ணிருப்பாரு. இப்ப சிவாக்கும் நன்றி சொல்றாரு. என்ன பிரச்சனை வந்தாலும் என்னோட சினிமாக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சிவாவும் சொல்றாரு. இருந்தாலும் இவருக்கு ஆபரேஷனுக்கு காசு கிடைக்கல, ஹீரோ அவரோட காசை எடுத்து தராரு. இவரும் கொஞ்சம் தயங்குறாரு. பரவாயில்ல வச்சுக்கோங்க, முதல்ல ஆபரேஷனை பாருங்கன்றாரு. ஹீரோவும் ப்ரொடியூசருக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. சூசைன்னு ஒருத்த மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்றாரு. ப்ரொடியூசரும் உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆதித்யாவும் அவரோட அப்பாவும் இந்த இடத்துக்கே வரப்போறாங்க போல. இப்ப டைரக்டர் கிட்ட ஸ்கிரீனிங் பாக்குறதுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்க சைபர் கிரைம் மட்டும் பண்ணல, அதை தாண்டி நிறைய கிரைம் பண்றீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். நீங்க டிராபிக்கிங்கும் பண்றீங்களா, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சூசையும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றாரு. ஏன்னா நக்சலைட் வரைக்கும் தொடர்பு வச்சிருக்கீங்க, நீங்க இந்த தப்பெல்லாம் பண்ணலன்னா நான் நம்பிடுவேனான்னு கேட்கிறாரு. சார் சின்னதான் பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணுவான், தயாவும் நானும் அந்த அளவுக்கு பெரிய தப்பெல்லாம் பண்ணவே மாட்டோம். தயாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அந்த ப்ரொடியூசரை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான். அந்த ப்ரொடியூசர் இத்தனை வருஷம் படம் தயாரிக்கல, இப்பதான் தயாரிச்சாரு, அதுக்காக தான் அந்த படத்தை காலி பண்றது
எதுக்கு இவ்வளவு ட்ரை பண்றான்னு சொல்றாரு. இப்ப ஹீரோக்கு போன் வருது, ஹீரோவும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறது. என்னடா சூசிய புடிச்சா எல்லாம் முஞ்சிரும் நினைச்சியா, கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்றாரு. பேசுறது தயா தானே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேக்குறாரு. நான் தயா தான் பேசுறேன், முன்னாடியாவது ஒரு நாள் முன்னாடி தானே படத்தை ரிலீஸ் பண்றதா சொன்னேன், இப்ப மூணு நாள் முன்னாடியே படத்தை ரிலீஸ் பண்றேன், நாளைக்கு காலையில படம் ரிலீஸ் ஆயிடும், என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடான்னு மிரட்டுறாரு. இந்த இடத்துலதான் சீரீஸோட 7th எபிசோட் முடியுது. இப்ப தயாவோ என்ன பண்றாருன்னா, அந்த காட்டுக்குள்ளேயே வேற ஒரு பகுதிக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துலயும் சில நக்சல் ஆளுகளை வர வச்சிடறாரு. அவங்க கிட்ட சில வேலையெல்லாம் சொல்றாரு, அவங்களும் ஓகேன்னு கேட்டுக்கிறாங்க. ஹீரோட சீனியரை நமக்கு காட்டுறாங்க, அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் போல, அதுக்காக நகைலாம் வாங்கிட்டு இருக்காங்க, இதை எடுத்துக்கோ அப்பா அப்படின்னு கேட்கறாங்க. உனக்கு வேணும்னு நினைக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கோமா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்பதான் இவருக்கு போன் கால் வருது, இவரும் பேசுறதுக்காக கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. ஹீரோ தான் இவருக்கு கால் பண்ணிருக்காரு, சார் ஒருத்த மாட்டிட்டான், அவனோட பேர் சூசை அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. நாளைக்கு காலையிலேயே படத்தை ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க, இவங்க டிராபிக்கிங் எல்லாம் பண்ற மாதிரி தெரியலையே சார்னு கேக்குறாரு. இவங்க எல்லா தப்பையும் பண்றாங்க, முதல்ல அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாத மாதிரி நீ எப்படியாவது தடுன்னு சொல்றாரு. ஓகே சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. ஆதித்யாவும் அவரோட அப்பாவும் ஷோ பாக்குறதுக்காக நேரடியா ப்ரொடியூசரோட இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஷோவை பாக்குறதுக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு வெளியே தான் ரெண்டு போலீஸ் ஆபீசர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் அந்த இடத்துக்கு அவங்களை வர சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஹீரோ அந்த இடத்துக்கு வரதுக்கு லேட் ஆகும், ஏன்னா அந்த இடத்துல மட்டும்தான் ஒரே காப்பி இருக்கு. ஹீரோட டீம்ல டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்காக ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, அவரும் அந்த இடத்துல இருக்காரு. அவரும் யாரெல்லாம் உள்ள வராங்க, யாரெல்லாம் வெளியே போறாங்க அப்படின்ற விஷயத்த கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. இப்ப ஆதித்யாவும் அவரோட படத்தை பார்த்துட்டு இருக்காரு. படத்தை பார்த்து முடிச்ச ஆதித்யாக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி டைரக்டருக்கு கையை காட்டாரு. அதே மாதிரி மீடியாவை சந்திச்சு இது சம்பந்தமா பேசணும் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட பேசிட்டு வராரு. யோ ஹீரோக்கே பிடிச்சிருச்சியா, நீ கலக்கிட்ட அப்படின்னு இவரும் புகழ்றாரு. அடுத்த படமும் கண்டிப்பா எனக்கு தான் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. டைரக்டரும் ஏத்துக்கிறாரு. ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற காப்பியை நான் பத்திரமா வச்சிருக்கேன், பென்டிரைவ்ல ஏத்துன காப்பியை நீ உடனே அழிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. டைரக்டரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ஆதித்யாவோட அப்பா கிட்ட இப்ப ப்ரொடியூசர் என்ன சொல்றாருனா, இதுக்கப்புறம் நீங்க கவலைப்பட தேவையில்லை சார், அவங்க கேங்ல ஒருத்தனை பிடிச்சாச்சு, மீதி ஆட்களையும் இன்னைக்கு நைட்டே பிடிச்சிருவாங்கன்றது. படத்தை பார்த்த சந்தோஷத்துல எல்லாருமே வெளியே வந்திருப்பாங்க, அந்த பென்டிரைவ் எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப ஆதித்யாவோட மேனேஜர் என்ன பண்றாருன்னா, அந்த பென்டிரைவ் எடுத்துட்டு இவரு வேற ஒரு பென்டிரைவ சொருவி விட்டுறாரு. இப்ப அமைதியா வெளியே வர்றாரு. கரெக்டா யூனியன் எதிர வச்சு இவரை மீட் பண்ணிடுறாரு. என்ன சார் ஆச்சு, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. இல்லப்பா பாத்ரூம் தான் தேடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சமாளிச்சு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப யூனியன் வந்து பென்டிரைவ பாக்குறாரு, பென்டிரைவ் இருக்குன்னு சந்தோஷப்படுறாரு. ஆனா இது நம்ம பென்டிரைவ் மாதிரியே இல்லையே அப்படின்னு யூனியனோட அசிஸ்டன்ட்டோ சொல்றாரு. இப்பதான் கரெக்டா அந்த இடத்துக்கு டெக்னிக்கல் பர்சன் வர்றாரு. அவர் ரெஸ்ட் ரூம் தான் போயிருப்பாரு, இப்ப வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இந்த பென்டிரைவ செக் பண்ணுங்க அப்படின்னு இவரும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இல்ல இது டோட்டலா வேற பென்டிரைவ், யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாரு. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இனியன் யோசிக்கிறாரு. ஆதித்யாவும் அவரோட அப்பாவும் படம் சூப்பரா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கார்ல ஏறிடுறாங்க. பின்னாடியே மேனேஜரும் கார்ல ஏறுறாரு. நம்மளும் ஏறணும் அப்படின்ற மாதிரி டைரக்டர் நானும் கூட வரேன் அப்படின்னு ஏறிடுறாரு. சார் படம் முடிச்சுட்டு ஆதித்யாவும் டைரக்டரும் கிளம்பி போறாங்க, நாங்க அவங்களதான் ஃபாலோ பண்றோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் இன்ஃபார்ம் பண்றாங்க. ஓகே ஓகே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இங்க இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. ஆதித்யாவோட அப்பாவும் நினைச்சதை விட நல்லா பண்ணிருக்கேன் டைரக்டரை புகழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா டைரக்டர் பக்கத்துல இருக்க மேனேஜரே கவனிச்சிட்டு இருக்காரு. அந்த மேனேஜரும் கேஷுவலா இருக்கிற மாதிரி காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக ஜாலியா பேசிட்டு இருக்காரு. இப்ப வீட்டு கிட்ட வந்தோடனே எனக்கு ஒரு வேலை இருக்கு, என்னோட ஒய்ஃப் உடம்பு முடியாம இருக்கா, அவளை பார்க்க போனோம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே போயிட்டு வா அப்படின்ற மாதிரி ஆதித்யாவோட அப்பா சொல்லிட்டாரு. அவரும் காரை விட்டு இறங்கி கிளம்புறாரு. இப்ப டைரக்டரும் எனக்கும் ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்பணும்னு சொல்றாரு. எது கிளம்ப போறியா, என்னோட பையனோட அடுத்த படத்தையும் உனக்கு தான் தரலான் இருக்கும், அதனால அது சம்பந்தமா பேசணும், நீ வா அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. வெளியே வந்த மேனேஜரும் அவரோட கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்தை கவனிக்கிற போலீஸும் என்ன பண்றாங்கன்னா, அந்த மேனேஜரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எதை வச்சு ஃபாலோ பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பென்ட்ரைவ் ஒரு டிவைஸ் வச்சிருப்பாங்க, அதுக்காக அவர்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி ஃபாலோ பண்ணி ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அவரும் ஒரு இடத்துல காரை நிறுத்தி வச்சிருக்காரு, எதுவுமே பண்ண மாட்டாரு. ஹீரோ முத வாட்டி இந்த டோலை தாண்டி வந்தாரு பாத்தீங்களா, அப்ப வேணும்ட்டே இங்க இருக்கிற போலீஸ் இவரை தடுத்திருப்பாரு. அதுல இருந்தே இவர் மேல ஏதோ தப்பு இருக்குன்றது ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. இப்ப அவர்கிட்ட ரொம்ப தெனாவட்டா பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவரை ஷூட் பண்ற மாதிரி எல்லாம் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அவரும் ஆமா சார் நான் ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி உண்மையை ஒத்துக்கிறாரு. நீங்க சொன்ன இடத்துல தான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி மேனேஜர் யார்கிட்டயோ போன்ல சொல்லிடுறாரு. இப்ப அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது எதனால இப்படி பண்ணாரு அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பிளாஷ்பேக் வருது. ஆதித்யாவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவர் பேசுறதுக்காக கூப்பிடுறாரு. நான் டைரக்டரா இருந்த காலத்துல இருந்து நீ எனக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்க, 35 வருஷம் சர்வீஸ் இருக்குமா அப்படின்னு கேக்குறாரு. இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இதுக்கப்புறம் தம்பி நீ வேணான்னு பிரியப்படுறாரு அப்படின்னு சொல்றாரு. ஏன் சார் நான் ஏதாவது தப்பா நடந்துகிட்டேனா அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. அதெல்லாம் இல்லப்பா, புது ஆட்கள் கூட டிராவல் பண்ண தம்பி விரும்புறாரு, ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி நிறைய மாறிடுச்சுல, நீ ரொம்ப பழசா இருக்கன்னு ஃபீல் பண்றாரு. இந்த மாசத்தோட நீ வேற இடத்த பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இதை கேக்குற இவரும் பயங்கரமா கஷ்டப்படுறாரு. ஏன்னா ஆதித்யா மொத படம் நடிச்சதுல இருந்து இவர் தான் மேனேஜரா இருந்திருப்பாரு. என்னடா திடீர்னு நம்மள மாத்திட்டாங்கன்னு யோசிக்கிறாரு. இப்ப தயாவும் நேரடியா இவருக்கு கால் பண்றாரு. போலீஸ் உன்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, நான் எப்படி சொல்றேனோ அதே மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாரு அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப இவரும் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு டெலிவரி பண்ற ஒரு பையன் வரான், அவனும் கரெக்டா அந்த காருக்கு பக்கத்துல வந்து நிக்கிறான். எதையோ மேனேஜர் கிட்ட வாங்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப லொகேஷன் மூவ் ஆகுது, கண்டிப்பா அவங்க கிட்ட தான் பென்ட்ரைவ் இருக்கு போல அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த பையனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் மட்டும் இருக்காங்க. இப்ப அந்த பையன் எங்க வரான்னு பாத்தீங்கன்னா, நரேஷ பாக்குறதுக்காக தான் வரான். இந்த பார்சல் அப்படின்ற மாதிரி எடுத்து தரான். இப்ப போலீஸ் ஆட்களும் இந்த இடத்துக்கு
வந்து இவனை சுத்தி வளைச்சிடுறாங்க. அந்த பென்ட்ரைவ் ஒழுங்கா தாடா அப்படின்ற மாதிரி இவனோட பேக் எல்லாம் எடுத்து செக் பண்றாங்க. அந்த இடத்துல இவங்க ஒரு டிவைஸ் ஃபிட் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த டிவைஸ் மட்டும் தான் இருக்கு. தயா மேனேஜர் கிட்ட என்ன சொன்னாருன்றதை இப்பதான் நமக்கு காட்டாங்க. அவங்க டிராக்கர் வச்சிருக்காங்க போல, உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அந்த டிராக்கரை மட்டும் எடுத்து ஒரு பையன் அனுப்புறேன், அவங்க கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் இவர் பண்ணிருப்பாரு. இவங்களும் அந்த காரை செக் பண்ணலாம் அப்படின்னு வேகமா அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா அவர் கார்க்குள்ளேயே காணும். எங்க போனாரு அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. சாரி சார், மேனேஜரை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. நான் மேனேஜரை ஃபாலோ பண்ணி தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பாபுவும் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த இடத்துல தான் ஒரு ஃபிளாஷ்பேக் நமக்கு காட்டாங்க. உன்னோட ஹீரோ அண்டர் கவரா ஒர்க் பண்ணிருக்கல, நீ ஒர்க் பண்றியா அப்படின்னு கேட்டிருப்பாரு. இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நீ சிலர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் இந்த மேனேஜரை இந்த பையனும் அப்சர்வ் பண்ணிருப்பான். மேனேஜர் வேற ஒரு கார்ல கிளம்பி போறதை பார்த்து தான் ஹீரோக்கு தகவல் சொல்றான். ஒயிட் கார்ல இந்த இடத்துக்கு ஒருத்தர் வருவான், அவங்க கிட்ட பென் டிரைவ் இருக்கும், அதை மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி இவரும் நக்சல் கிட்ட சொல்றாரு. நக்சலும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி கார்ல வர மேனேஜரை நமக்கு காட்டுறாங்க. இப்ப பாபுவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். ஒரு இடத்துல இவனோட பைக் மக்கர் பண்ண ஆரம்பிக்குது. ஸ்டார்ட் பண்ண திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான், ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. உடனே ஹீரோக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் என்ன சொல்றாருன்னா, எந்த இடத்துல இப்ப நீ இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. தெரியல சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். கொஞ்சம் தள்ளி போய் பாடுறா, ஏதாவது இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இந்த பையனை பக்கத்துல வந்து பாக்குறான், ஒரு போர்டு இருக்கு. இந்த இடத்துல தான் சார் நான் இருக்கேன்னு சொல்றான். நான் பக்கத்துல தான் இருக்கேன், சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்றாரு. இப்ப வேகமா அந்த இடத்துக்கு வரவும் செஞ்சிடறாரு. அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த கட்டில தான் சார் போனாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா அந்த இடத்த நோக்கி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி மேனேஜர் அந்த இடத்துக்கு வந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஆட்களும் இவர்கிட்ட பென் டிரைவ் வாங்குறதுக்காக வராங்க. பென் டிரைவ்னு கேக்குறாங்க. இவர் முதல்ல பணத்தை தாங்க அப்படின்றாரு. இவங்களும் பணத்தை எல்லாம் தந்துடுறாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி இவரும் பென் டிரைவ் தராரு. தயா ஒரு பழைய பில்டிங்ல தான் இருக்காரு, அந்த இடத்துக்கு நக்சலைட்ஸும் வந்துடுறாங்க. இந்த பென் டிரைவ் அப்படின்ற மாதிரி தராங்க. இவர் என்ன பண்றாருன்னா, நிறைய காசு அவங்களுக்கு எத்து தராரு. அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப நேரம் அந்த பையனை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இல்ல படம் இருக்கு, உடனே அப்லோட் பண்ணுன்னு சொல்றாரு. இவன் போட்டு செக் பண்றான், ஆனா படத்தை பார்க்க முடியல. கடைசியா இந்த படத்தை பார்த்த சிஸ்டத்துல ஒரு வேலை பண்ணா மட்டும்தான் என்னால படத்தை முழுசா எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தயாவும் யாருக்கோ கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஈரோ அந்த வழியா வந்தாரு பாத்தீங்களா, மேனேஜரோட காரை கண்டுபிடிச்சிடறாரு. மேனேஜரை பாக்குறதுக்காக வர்றாரு. உள்ள பார்த்தா மேனேஜரை காணும். எங்க போனாரு அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. சரி பக்கத்துல எங்கேயாவது தேடுவோம் அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி தேட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அந்த மேனேஜர் ஒரு இடத்துல இறந்த நிலைமையில இருக்காரு. ஆக மொத்தத்துல அந்த நக்சலைட் அதை வாங்கணும்னு இவரை சாவடிச்சிருக்காங்க. இனியனோட அசிஸ்டன்ட்டும் என்ன பண்றானா, டெக்னிக்கல் பர்சன் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு வேற ஒரு வேலையை சொல்லி அங்கிருந்து அனுப்பி விட்டுறான். அவரும் சாதாரணமா அந்த வேலையை பாக்குறதுக்கு போயிடுறாரு. அந்த கேப்ல இந்த பையன் என்ன பண்றானா, அந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். சூசை அடிக்கடி இந்த ஆபீஸ்க்கு வர மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா. எதுக்காக வந்திருப்பாருன்னா, இங்க இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட பேசி பழகிறதுக்காக தான் வந்திருப்பாரு. ஏதாவது வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க, நம்பர் எல்லாம் வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கால் பண்ணி பணம் தரோம்னு பேசுவாங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பையன் என்ன பண்றானா, இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த லாக்கை எடுத்து விட்டுறான். இப்ப அந்த இடத்துல அந்த படம் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. படம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அப்புறம் என்ன, சீக்கிரமா அப்லோட் பண்ற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி தயா சொல்றாரு. இவன் அதுக்கான வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்படியே கட் பண்ணி அந்த டெக்னிக்கல் பர்சன் அந்த இடத்துக்கு வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவர் தான் இந்த விஷயத்தை லாக் பண்ணியே வச்சிருப்பாரு. இப்ப என்ன ஏதுன்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவன் ரிலீஸ் பண்ணிட்டான், இந்நேரத்துக்கு அவங்க டவுன்லோட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாரு. கம்ப்ளீட்டா அந்த படம் தயா கைக்கு போயிருச்சு அப்படின்றது ஈரோக்கு தெரிய வருது. அந்த படத்தை அப்லோட் பண்ணனா ஃபாஸ்ட் நெட் தேவை. இந்த காட்டு பகுதியில எந்த இடத்துல ஃபாஸ்ட் நெட் இருக்கும், ரொம்ப குறைவான இடத்துல தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. உடனே யாருக்காவது கால் பண்ணி கேளுங்க அப்படின்ற மாதிரி ஈரோவும் சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ப்ரொடியூசர் கவுன்சில் ஹெட் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு கால் பண்றாங்க. இவங்க இருக்கிற ஏரியாவை மென்ஷன் பண்ணி ஹை ஸ்பீடு வைஃபை கனெக்ஷனோட இங்க ஏதாவது இடம் இருக்குமா, அந்த இடத்தெல்லாம் மட்டும் எங்களுக்கு ஃபில்டர் பண்ணி சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான், அவனை கான்டாக்ட் பண்ண சொல்றேன் அப்படின்னு இவரும் சொல்லிடுறாரு. அவர் அந்த ஊரை சேர்ந்தவரா தான் இருப்பாரு. அவரும் இவங்களோட லைனுக்கு வராரு. மேடம் இந்த இடத்துல ஒரு இடம் தான் இருக்கு, அந்த இடத்துல தான் நீங்க கேட்கிற வசதி எல்லாம் இருக்கும், அங்க வேணா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவர் சொல்றது ஒரு பெரிய பங்களா தான். அந்த பங்களாவை நோக்கி இவங்களும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஈரோவும் ஒரு சவுண்ட ஃபீல் பண்றாரு. சடனா ஜீப்பை நிறுத்திடுறாரு. என்னாச்சு அப்படின்னு சத்யா கேக்குறாங்க. இல்ல இந்த இடத்துல ஜென்ரேட்டர் ஓடுது, 3 மணி டைம்ல ஜென்ரேட்டர் ஓடிட்டு இருக்குன்னா ஏதோ எனக்கு சந்தேகமா படுது, இந்த இடத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி அந்த சவுண்ட் வர இடத்தை நோக்கி டிராவல் பண்றாரு. அந்த இடத்துல தயாவோட வேன் இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அது தயாவோட வேன்ன்றது நமக்கு தெரியும், ஆனா ஹீரோக்கு தெரியாது. ஹீரோக்கு இங்கதான் இருக்காங்கன்னு டவுட் வருது. அதனால உள்ள செக் பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காரு. தயாவோட ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோ வரதை கவனிச்சிடறாங்க. அதனால அட்டாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் பதிலுக்கு அட்டாக் பண்றாரு. இப்ப தயா கிட்டயும் இந்த தகவலை சொல்லி கிளம்புன்னு சொல்றாங்க. ஹீரோவும் அங்க இருக்க ஒவ்வொருத்தரையா போட்டு தள்ளி முன்னேறி வந்துகிட்டே இருக்காரு. அது பார்க்க ஒரு தியேட்டர் மாதிரி தான் இருக்கு. அப்லோட் பண்ற இடத்துக்கு உடனே போகணும்னு நினைக்கிறாரு. தயாவும் வந்து தடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அடிச்சு போட்ட ஹீரோவும் சிஸ்டம் கிட்ட வரணும் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த பையன் கிட்ட வந்துடுறாரு. ஒழுங்கு மரியாதை அதை நிறுத்து அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காரு. அந்த கேப்ல இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, சத்யாவை பிடிச்சிருப்பாரு. ஒழுங்கு மரியாதையை கண்ணை கீழே போடு அப்படின்னு ஹீரோவை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இவ கூட வேலை செய்யறவன் மட்டும் இல்ல, உன்னோட கீர்த்தனா மாறின்றது எனக்கு நல்லா தெரியும், ஒழுங்கா கண்ணை இறக்கு அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். ஹீரோவும் கண்ணை இறக்கிடுறாரு. இதுதான் கேப்னு ஹீரோவை ஷூட் பண்ற மாதிரி வரான். அதுக்குள்ள ஹீரோ அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. ஹீரோவும் அவனை ஒரு இடத்துல தள்ளி விட்டு சடனா கன் எடுத்துறாரு, அவனை ஷூட் பண்ணிடுறாரு. அவனும் அதே இடத்துல காயம் பட்டு விழுந்து கிடக்குறான். உடனே அதை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் வேகமா அந்த இடத்தை நோக்கி வந்துடுறாரு. உயிர் போயிட்டு இருக்க தயா
இரவும் அவர் வாய்க்குள்ளேயே எதையோ முணுமுணுத்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரவும் அந்த சிஸ்டம் கிட்ட வந்துடுறாரு, அது ஏறக்குறைய 90% மேல வந்துருது. ஈரவும் ஸ்டாப் பண்ணிடுறாரு, எப்படியோ நல்லபடியா எல்லா விஷயத்தையும் முடிச்சிட்டாங்க, ஏதோ ஒரு பெரிய விஷயத்த சாதிச்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சத்தியா சொல்றாங்க. இந்த டிராவல்ல இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஈரோட சீனியருக்கு மதிய லக்னம் கால் பண்றாரு, படத்தை காப்பாத்தி குத்துட்டீங்க ரொம்ப நன்றின்னு சொல்றாரு, பொண்ணோட கல்யாணத்தை ஜமாயிச்சிடலாம் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோ இந்த சீனியரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு, என்னோட ஒய்ஃப்காக மட்டும் தான் இந்த கேஸ்க்குள்ளேயே நான் வந்தேன், ஆனா என்னோட ஒய்ஃபை பத்தி எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியல, என்னை ஏமாத்தி தானே சார் இந்த கேஸ்க்கு கொண்டு வந்திருக்கீங்க, அந்த ப்ரொடியூசர்க்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்க, தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்றாரு. நமக்கு கிடைச்ச தகவல் படி உங்க சைபர் கிரைம் மட்டும் பண்ணல, அதை தாண்டி நிறைய கிரைம் பண்ணிருக்காங்க, சூசையை விசாரணை பண்றதுக்காக கூட்டு போயிருக்காங்களே, விசாரணை முடிவுல எல்லாமே தெரிய வரும்னு சொல்றாரு. இதுக்கப்புறமும் உங்களோட டிராமாவை நான் நம்புறதுக்கு தயாரா இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோவா அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இவர் கூப்பிட்டு பாக்குறாரு, ஹீரோ கேட்க மாட்டாரு. பாபு ஆதித்யாக்காக போஸ்டர் ரெடி பண்ணும் போது ஹீரோவும் வந்துடுறாரு, நீ மாறவே மாட்டியா அப்படின்னு கேக்குறாரு, எல்லாம் என்னோட தலைவனுக்காக தானே பண்றேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றான். சரி உன்னோட தலைவன் குடும்பத்தெல்லாம் கவனிச்சுக்க சொல்லியா அப்படின்ற மாதிரி இவனும் கேக்குறாரு. ஒரு படத்துல என்னோட தலைவன் குடும்பத்தை கவனிச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் சொல்லியிருக்காரு, அதையும் நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றான். நல்ல விஷயத்த ஆதித்யா சொல்லி நீ பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான், ஆதித்யாவோட படத்தை ஃபர்ஸ்ட் டே தானே பாத்திருப்ப, பிரீமியர் ஷோ பார்த்தது இல்ல, இந்த பிரீமியர் டிக்கெட் அப்படின்ற மாதிரி தரது. அந்த பையனும் சந்தோஷப்படுறான், அந்த அக்காவும் நீங்களும் லவ் தானே பண்றீங்க அப்படின்னு கிண்டலா கேக்குறான். போடா அப்படின்ற மாதிரி இவரும் கிண்டலா சொல்றாரு. அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுறான், ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. இந்த பசங்க எல்லாருமே பிரீமியர் ஷோ பார்க்க போற சந்தோஷத்துல இருக்காங்க. இப்ப டைரக்டர் கிட்ட நிறைய கேள்வி எல்லாம் கேக்குறாங்க, டைரக்டரும் படத்தை பத்தி ஜாலியா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப ப்ரொடியூசர் கவுன்சில் ஹெட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மதிய லக்னம் சந்தோஷப்பட்டு அவரை கூட்டு போறாரு. ஹீரோவும் அவரோட டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு. இப்ப போன் கால் வந்து அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. கால் பண்றது சத்யா தான், என்ன பிரீமியர் ஷோ கூட லேட்டா தான் வருவீங்களா, சீக்கிரமா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லேட்டா வரது எனக்கு ஒண்ணும் புதுசு கிடையாது, இந்த விஷயத்தை இதுக்கப்புறம் நீயும் பழகிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. பழகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்பதான் இந்த இடத்துக்கு ஆதித்யா வர்றாரு. ஆதித்யாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமா அவரை வெல்கம் பண்றாங்க. ஹீரோவும் முகம் கழுவிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் கண்ணாடியில இருக்க ஒரு ஸ்பைடரை பாக்குறாரு. அதை பாக்குற ஹீரோவோட முகம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. இப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. சாவும் போது தயாவும் ஸ்பைடர் ஸ்பைடர்னு சொல்லியிருப்பாரு. இப்ப ஃபாரின்ல இருக்க ஒரு பப்ப நமக்கு காட்டுறாங்க, அங்க ஊடி போட்டு ஒரு நபர் வர்றது, அவரோட ஃபேஸை நமக்கு காட்ட மாட்டாங்க, ஆனா அது சின்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப அவர்கிட்ட சிஸ்டத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சூசையும் அந்த வயசானவரையும் ஜீப்ல கூட்டு போயிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த ஜீப்பை யாரோ அட்டாக் பண்றாங்க, இவங்களை தப்பிக்க வைக்கிறாங்க. உள்ள இருக்க போலீஸ் எல்லாம் இறந்து போயிடுறாங்க, இவங்க ரெண்டு பேர் மட்டும் தப்பிக்கிறாங்க. ஊடி போட்ட நபர் ஸ்பைடர் டாட்டூ குத்தி இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப என்டர் பட்டன் அமுக்குறாரு. அப்படியே கட் பண்ணி பிரீமியர் ஷோ பார்த்துட்டு இருக்கவங்களை நமக்கு காட்டுறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு மெசேஜ் வருது, அவங்கள பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கருடா படம் HD ரிலீஸ் ஆயிருது, இதை பார்க்கற எல்லாருமே கடுப்பாயிடுறாங்க. ஆதித்யா என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு கிளம்பிட்டு இருக்காரு. டைரக்டரா என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறாரு. அதே மாதிரி அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் டிக்கெட் எல்லாம் கிழிச்சு போட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப ப்ரொடியூசர் உடஞ்சு போய் யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்காரு. அவர் தான் என்னோட லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி அழுகுறாரு. சடனா இவருக்கு நெஞ்சு வலி வந்துருது, இவர நெஞ்சில கை வச்சிடறாரு. இப்ப அப்படியே மயங்கி அந்த இடத்துல விழுந்துடுறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் எவிடன்ஸ் ரூம்க்கு வந்துடுறாரு. இவருக்கு கிடைச்ச போன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு போன் அடிக்குது, இவரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு நினைச்சியா ருத்ரா, இன்னும் எதுவும் முடியல, நான் ஸ்பைடர் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ சின்ன தானே, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஹீரோ ஒய்ஃப் கூட திரும்ப திரும்ப ஒரே படத்தை பாப்பாரு பாத்தீங்களா, அந்த படத்தோட பேரை சொல்றான். இவருக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. இப்பதான் அங்க இருக்க சிஸ்டம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிருது. ஹீரோட ஒய்ஃப் வீடியோ தான் ஓடிட்டு இருக்கு. எதிர ஊடி போட்டு ஒரு நபர் அவங்களை பயங்கரமா டார்ச்சர் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் அதை பார்த்து பயங்கரமா வருத்தப்படுறாரு. ஆனா ஊடி போட்ட நபர் சின்னவா இல்லையான்றது நமக்கு தெரியல, ஏன்னா காட்டவே மாட்டாங்க. ஹீரோ இதை பார்த்து அழுகுற மாதிரி நமக்கு சீரியஸை முடிச்சிடறாங்க. சூசை சொன்னதை வச்சு பார்த்தா அது சின்னவா தான் இருக்கணும், அடுத்த சீசனுக்கு லீடு கொடுத்து நமக்கு முடிச்சிடறாங்க. கண்டிப்பா இந்த சீரீஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.